ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான மட்டன் பிரியாணி. எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு துண்டு பட்டை, ரெண்டு ஏலம், ரெண்டு கிராம்பு, அப்புறம் ஒரு மூணு கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கோங்க, ஒரு பிரியாணி இலை, அது கூட ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இதே போல நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். என்ன ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன உள்ளி 15-20 எடுத்துக்கோங்க, ஒரு 5 பல் பூடு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகு. நீங்கள் 2-3 எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், நான் 2 எடுத்துக்கிறேன். அப்புறம் மல்லி இலை புதினா இலையும் சேர்த்து ஒரு கை எடுத்துருக்குறேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்குறேன். இதையுமே வந்து நம்ம கட் பண்ணியில் சேர்த்துடலாம். இனி இதில் வந்து தேவையான தண்ணி சேர்த்து இதையுமே வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து குக்கரில் சேர்த்து பிரியாணி வச்சிடலாம். பிரியாணி வைக்கும்போது வந்து நம்ம பல்லாரி எல்லாம் வந்து வதக்கி ரெடி பண்ணி வைப்போம். ஆனால் வந்து இதில் நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறதுனால அந்த மாதிரி பல்லாரி எதுவுமே தேவையில்லை. இப்போ குக்கர் நல்லா சூடான உடனே முதல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ அது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நம்ம வந்து வேற மசாலா எல்லாம் அரைச்சிட்டோம், அதனால இப்போ வந்து 2 கிராம்பு 2 ஏலக்காய் அது மட்டும்தான் இதில் சேர்க்குறோம். அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து இது மசாலாவோட பச்சை வாசனை போனோடனே 1 டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துடலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து கொடுக்குறேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா இருக்க மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பொடி பண்ணி எடுத்த மசாலாவை இப்போ இதில் சேர்த்து கொடுக்க போகிறோம். அந்த மசாலாவும் சேர்த்து கொடுத்து நல்லா இருக்க மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்து கொடுக்குறோம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த மட்டனால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு மட்டனே இப்போ அதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சு 2 கப் அரிசி எடுத்துருந்தோம். இப்போ அதுக்கு தேவையான தண்ணி 2.5 கப் தண்ணி இப்போ அதில் சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி நம்ம வந்து மட்டன் எவ்வளோ வந்து விசில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் வேகிறதுக்குன்னா இப்போ 6 விசில் அல்லது 8 விசில் வச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இனி வந்து மட்டன் வந்து வேகட்டும், குக்கரை மூடி விசில் போட்டு வச்சிடலாம். நீங்கள் எடுத்துருக்க மட்டனுக்கு வந்து எத்தனை விசில் தேவைப்படுமோ அதுக்கு தக்கன வச்சுக்கோங்க. 6 விசில் அப்படி இல்லைனா 8 விசில் வச்சுட்டு நம்ம கேஸ் ரிலீஸ் ஆனப்புறம் பார்ப்போம். அதோட வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போ 5 நிமிஷம் வந்து சிம்லேயே வச்சுருந்தோம் குக்கரை. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இனி வந்து கேஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போ குக்கர் வந்து 6 விசில் அடித்தோன்னா ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இந்த டைமில் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இப்போ அரிசி அதில் சேர்த்துடலாம். அரிசி வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து நம்ம உப்பு செக் பண்ணிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக தான் சேர்த்தோம். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம். உப்பு தேவையானாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்து அரிசியும் தண்ணியும் ஒரே அளவில் வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம குக்கரை மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விசில் வர வரைக்கும் குக்கரை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் வந்து கேஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்டு நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக மட்டன் பிரியாணி உதிரி உதிரியாக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், பீஸ் வந்து நல்ல சாஃப்டாக இருந்திருக்கு. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.